அனைவருக்கும் வணக்கம். நம்ம செடிகள்லாம் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்களா? கராஜில தாங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு, அதனால செடியெல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டோம். பாத்தீங்கன்னா நம்மளோட மல்லிகைப்பூ, கனகாம்பர செடி, செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி, எலுமிச்சை செடி, அப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை செடி, இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடியெல்லாம் ஆனுவல் பிளான்ட் தான், வெளியிலேயே வைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய காய்களும் நிறைய பூக்களும் இருக்குது, அதனால அதை வெளியில் வச்சு காய விடுறதுக்கு மனசு இல்லைங்க, அதனால் அதையும் தூக்கி உள்ளே வச்சாச்சு. நம்ம வாழை மரம், அப்புறம் நம்ம கெர்பரா டெய்சி, அப்புறம் நம்ம விதையிலேருந்து வளர்த்த குட்டி கெர்பரா டெய்சி, அதில் இப்போ தான் மொட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரவள்ளி, இவ்வளோ செடியை நம்ம உள்ளே எடுத்து வச்சாச்சு. நான் எப்போவும் அந்த குளிர ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவேன், எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிடுவேன். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா தொட்டிலெலாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி 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 பூச்சிங்கள்லாம் இருந்தது, அதனால தான் நான் இப்போ கராஜில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 வீக் இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். நான் பக்கத்தில் க்ரோ லைட்டும் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, மல்லிகைப்பூலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்த பின்னாடியும் நல்லா பூ பூத்துக்கிட்டே இருக்கும். மல்லிகைப்பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய துளிர் விட்டுருக்கு பாருங்க, ஏகப்பட்ட துளிர் விட்டுருக்கு. அடடா, இது நான் தான் உடச்சிட்டேன், இப்போ தான் உடச்சிட்டேன். அதை முருங்கை செடியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன துளிர் வந்து அது அழகாக வளர்ந்து வந்திருக்கு. சரி, நம்ம இதை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கும் போது என்ன சேஞ்சஸ் இருக்குது, எப்படி செடி இருக்குது அப்படின்றத நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.